வெல்கம் டு ரியான்ஸ் கிச்சன். நான் உங்கள் ரியானோட மாம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரியானோட குக்கிங் வீடியோ இல்லை, சம்மர் வெக்கேஷனுக்காண்டி கத்தார்லேருந்து இந்தியா போனோம். அந்த ட்ராவலிங்கே ஒரு வ்ளாக் மாதிரி போட்டிருக்கேன். எங்களோட மெட்ரோ வ்ளாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய வ்ளாக் போடுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோடு தான் இந்த ட்ராவலிங்கையே ஒரு வ்ளாக் மாதிரி போட்டிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு 2:30 மாதிரி ஃப்ளைட், ஆனால் ஒரு 11:30 ஏர்போர்ட் வந்துட்டோம். கட்டார் ஏர்போர்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ தான் க்ரௌடாக இருந்தாலுமே நம்ம பார்க்கும்போது க்ரௌடு இல்லாத மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட், நீட் அண்ட் க்ளீனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வெயிட்டிங் ஏரியாவே ரொம்ப பெருசு. அப்புறம் செக்இன் கவுண்டர் போய் செக்இன் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு போர்டிங் கார்டு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கவுண்டர் முன்னாடி என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. அந்த டைம் ரொம்ப பிஸியான டைம் அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இமிக்ரேஷன் போய் அங்கே உள்ள ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஈத் ஹாலிடே டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே வீடியோ நாட் அலவுடுங்கிறதுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. ரியானோட ஹேண்ட் லக்கேஜை ரியான் கையில் வச்சுட்டே இருந்தார். ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே வீட்டில் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்து நான் இப்படி தான் இந்தியா போவேன் இப்படி தான் இந்தியா போவேன்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்டே இருந்தார். அவருக்கு இந்தியானா அவ்வளோ பிடிக்கும். மூணு பேருக்கும் ஒரு கேமரா கொடுத்துருந்தோம். மூணு பேருமே மாறி மாறி ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ட்ராவலிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டியூட்டி ஃப்ரீ போயிருந்தோம். அங்கே பை டூ கெட் ஒன் ஆஃபர், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. சஃபாரி மால் லூலு எல்லாம் கம்பேர் பண்ணும் போது எங்களுக்கு இங்கே கொஞ்சம் சீப் மாதிரி தெரிஞ்சிச்சு. வெயிட் கொஞ்சம் அதிகமான உள்ளவங்க உள்ளே வந்தே டேங்க் பொடி, மில்க் பவுடர், சாக்லேட் ஐட்டம் இந்த மாதிரி இங்கே உள்ளேயே வாங்கலாம். எங்களுக்கு இங்கே கொஞ்சம் விலை கம்மி மாதிரி தெரிஞ்சிச்சு அங்கே கம்பேர் பண்ணும்போது. யூ ஆஸ்க் யுவர் டேடா, யூ வாண்ட் இட், ஆஸ்க் டேடா, ஓகே. ரீனா உங்களுக்கு ஒன்று வேண்டாமா, ஒன்று வேண்டாமா? ரியானுக்கு ஸ்போர்ட்ஸ் கார்னால் ரொம்ப பிடிக்கும். அதோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ப்ளே ஏரியாவை பார்த்த உடனே ரியான் கொஞ்சம் ப்ளே பண்ணணுண்டாங்க. எங்களுக்கும் ஃப்ளைட்டுக்கு டைம் இருந்தனால ஒரு 50 மினிட்ஸ் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கட்டார் கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட்டுங்கிறதுனால ஃப்ரீ ட்ரெயின் சர்வீஸும் இருந்துச்சு. கேட் நம்பர் கொஞ்சம் தூரமாக உள்ளவங்க ட்ரெயின்லேயே போகலாம். எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால நான் போகல. எங்களோட கேட் நம்பர் எத்தனை? ஓகே, போர்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரியான் வந்து ஹேண்ட் லக்கேஜை கையிலேயே வச்சுட்டே இருந்தார், கேட்டாலும் தரவே இல்லை. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவருக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே சீட் கிடச்சிச்சு, ஆனால் கொஞ்சம் மாறி மாறி இருந்ததுனால ஒரே லைனில் வேணும்னு சொல்லி நாங்களே சீட்டை மாற்றி பின்னாடி வாங்கிக்கிட்டோம். ரியான் வந்து விண்டோ சீட் தான் வேணும்னு சொல்லி விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்துட்டார். ஃப்ளைட் ஃபுல் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு.
ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது மொபைல் ஃபோன் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நான் அன்னைக்கு வீடியோ பண்ணேன், இது வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஆனால் போகாதவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் இதை வீடியோ எடுத்தேன். டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப வைப்ரேட்டாகவும் சவுண்டாகவும் இருக்கும் ஃப்ளைட்டில். ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு எப்படியுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரியான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ளை பண்ணார், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பண்ணுறதுனால கொஞ்சம் பயப்படுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனாலுமே விண்டோ சீட்டில் உட்காந்து கூலாக வெளியில் பார்த்துட்டே வந்தார். அது எனக்கே கொஞ்சம் பிலீவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே மேலேருந்து பார்க்குறதுக்கு கட்டார் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்லாம் கூட சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் இப்போ கீழே பார்த்துட்ருக்கிறது அபுதாபி. பைலட் இப்போ தான் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் கீழே தெரிகிறது அபுதாபின்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரமதான் டைமில் தான் நாங்கள் ட்ராவலிங் பண்ணோம், என்னெண்டா ஈத் டேக்கு இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ரியான் வந்து 9 நோன்பு மாதிரி வச்சுருந்தார், ஆனால் ட்ராவலிங் டைமில் நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் 9 நோன்பு வச்சாருன்னு எங்களாலேயே பிலீவ் பண்ண முடியல. என்னோடய ஹஸ்பண்டும் நானும் ஃப்ளைட்டில் தான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணோம். ஃப்ளைட்டில் கேக், சாண்ட்விச், சிப்ஸ், பப்ஸ், டீ ஐட்டம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. மறுபடி வேணும்னாலும் வாங்கி சாப்பிடலாம், ஆனால் நாங்கள் ட்ராவலிங் மூடில் இருந்ததுனால பெருசாக சாப்பிடலை. ரியான் வந்து டீ அவருக்கு அவரே போட்டுக்கிட்டாரு. ரொம்ப ஹொட்டாக இருக்குது, நான் போட்டுத்தாரேன்னு சொல்லியும் கேட்கலை. அவருக்கு சூடுனாவே ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஹொட்னா பயமே இல்லை, அதனால் நானும் ஒன்றும் சொல்லலை, அவரே டீ போட்டுக்கிட்டாரு. எங்கள் ஃபேமிலிக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப போரிங்கான விஷயம். சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, 3 லேயரில் பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களுக்கு போரிங்கே இல்லை, வீட்டிலேருந்து வரும்போதே ஸ்டோரி புக்ஸ், கலர் பென்சில், கலர் புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியா வந்தாச்சு, ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. மேலேருந்து பார்க்கும்போது லைட்லாம் வந்து மின்மினி பூச்சிகள் மின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது இப்போ. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நான் எப்போ இந்தியா வந்தாலும் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான் வருவேன், எங்கள் ஊர்லேருந்து எனக்கு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான் பக்கம். அதனால 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வர்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த லேண்ட் ஆகிற டைமை வார்த்தையால் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஃப்ளைட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இமிக்ரேஷன் போய் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. வீடியோ நாட் அலௌடுங்கிறதுனால இங்கேயும் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. நான் கட்டாரில் இருந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வந்தேன், எங்கள் ஊர்லேருந்து பக்கம் எனக்கு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான். லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். வீட்டிலேருந்து மாமாவும் அம்மாவும் ஏர்போர்ட் வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், வயல்வெளி, ஃபால்ஸ், டேம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. சேனலில் நிறைய வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியான் சொல்கிற சேம் டைலாக்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.